ஹலோ காய்ஸ், நம்ம ஹீரோனியும் இந்த பணக்கார வீட்டு பொண்ணும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேருமே பயங்கரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. ஹீரோனி ரொம்பவே கஷ்டப்படுறா, தங்க கூட வீடு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பணக்கார வீட்டு பொண்ணு இனிமேல் நீ என் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியவும் தன்னோட வீட்டில் கூட்டிட்டு வந்துட்டு பணக்கார வீட்டு வாழ்க்கையை அவளுக்கும் கொடுத்து ரொம்பவே ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாழ்க்கை கிடைச்ச நம்ம ஹீரோனி என்ன நினைக்கிறான்னா, இந்த வீட்டுக்கு இனிமேல் முதலாளி ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெரிய வந்து புரியவே மாட்டேங்குது. மல்கோ மாம்பழத்தை எடுத்து காட்டினதுனால ஹீரோனி பின்னாடியே இந்த கிழட்டு பையன் சுத்தி சுத்தி சாட்டு போட்டுட்டு எதுவுமே அறிவே இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான். இப்படி அழகான பொண்ணோட மாம்பழம் வேணும் அப்படின்னு இந்த கிழட்டு பையன் நினைச்சதுனால தான் வீடு எப்படிலாம் அழியுது, ஒவ்வொருத்தரா எப்படி சாகுறாங்க அப்படிங்கறத ஓபனாவே காட்டின இந்த படம் பேரு தான் பாய்சன் ஐவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோனியும் பணக்கார வீட்டு பொண்ணும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் யாருமே பேசிக்க மாட்டாங்க, ஏன்னா ரெண்டு பேருமே இது வரைக்கும் பேசுனது கூட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நம்ம ஹீரோனி யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லைங்கிறதுனால தன்னந்தனியாக தான் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி ரெண்டு பேருமே ஒரு பார்க்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோனி ரொம்பவே ஜாலியாக ஊஞ்சலாடிக்கிட்டு இருப்பா. அந்த டயத்தில் ஒரு பையன் வந்து அங்கே ஒரு நாய் அடிபட்டு கிடக்கு, வாங்க போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பதறடிச்சு போகிற நம்ம ஹீரோனியும் போறா, நம்ம பணக்கார வீட்டு பொண்ணும் போறா. ஆனா நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு பார்க்க தான் பணக்கார வீட்டு பொண்ணு, ஆனா ரொம்பவே நல்ல பொண்ணு தான். அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த நாயை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தடவி விட்டுக்கிட்டு இருப்பா. அந்த டயத்துல வந்து நம்ம ஹீரோனி ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து அந்த நாயை ஒரே போடு போட்டு கொன்னுருதா. ஏன்னா இந்த நாயை இனிமேல் காப்பாற்ற முடியாது, இதுக்காக நம்ம மெனக்கு எடுத்தோம்னா பணம் தான் செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த நாயும் செத்து போயிடும், அதனால தான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றா. அன்னைக்கு காலேஜில் இருக்கும்போது நம்ம ஹீரோனியும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் பேசிக்கிறாங்க. நீ எப்படி அந்த நாயை கொல்லலாம், நான் இது வரைக்கும் யாரையுமே இப்படி டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது, நான் யாரையுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது, நீ எப்படி கொன்னதா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு சொல்ற, உன் காலில் ஒட்டிருக்கக்கூடிய டேட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே மாதிரி எனக்கும் குத்தணும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் குத்தாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோனி சொல்ற, உடனே குத்திக்கோ அப்படின்னு சொல்ற, அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு கொடுத்துருதா, எனக்கும் டேட்டு குத்தணும்னு தான் ஆசை, ஆனால் என்கிட்ட சல்லி காசு கிடையாது. அதனால நான் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி வச்சிருக்கேன். உனக்கு காசு இருக்கு, ஆனா உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒத்துக்கிறதுக்கு பணம் இல்லாம ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்ச உடனே ரெண்டு பேருமே ஒரே டயத்திலேயே பழனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்பவே டீப்பான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க. அந்த டயத்துல தான் காலேஜும
பக்கத்தில் நம்ம ஹீரோனி வந்து இது வரைக்கும் நான் ஏசிலேயே உட்கார்ந்தது கிடையாது, ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட காருக்குள்ள போய் அந்த ஏசியை பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றா. இதெல்லாம் பார்த்த நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு கார் ஓட்டக்கூடிய தன்னோட அப்பாட்ட என்னோட ஃப்ரெண்டையும் காருக்குள்ள ஏத்துங்க, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அந்த கிழட்டு பையன் அப்பங்காரன் உன்னை ஏத்துனதே பெரிய விஷயம்டி, ஒழுங்கா வா இல்லைன்னா உன்னையும் நடக்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம பணக்காரி அதெல்லாம் முடியாது, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளையும் ஏத்திருதா. ஒரு வழியா ரெண்டு பேருமே ஜாலியா, இல்ல இல்ல மூணு பேருமே ஜாலியா போயிட்டு இருக்காங்க, வீட்டுக்கும் வந்துருதாங்க. உடனே நம்ம ஹீரோனி சொல்றா, சரி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு வீடு கிடையாது, நான் வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சீனப்பட ஆரம்பிக்கா. உடனே அந்த பணக்கார வீட்டு பொண்ணும், சரி இனிமேல் நீ என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம், என்னோட வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருதா. இது வரைக்கும் ரோட் ரோடா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோனி மொத முதல்ல அதுவும் பணக்கார வீட்டுக்குள்ள போன உடனே ரொம்பவே ஜாலியா அந்த வீட்டுல உள்ள எல்லா பொருளும் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த வீட்டுல தான் பணக்கார வீட்டு பொண்ணோட அம்மாவும் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர், அதனால யாருமே பக்கத்துல வரக்கூடாது, அதனால நீங்க எல்லாரும் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல அந்த அம்மாவுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் ஆவல, ஏன்னா இந்த பொண்ணெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோனி அந்த அம்மாவுக்கு மூச்சு விடுறதுக்காக புதுசா ஒரு ஆக்சிஜன் குழாய் ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பா, அதை பார்த்த உடனே நம்ம அம்மாவுக்கும் நம்ம ஹீரோனிய பிடிச்சு போயிருது.
அதனால அந்த பணக்கார வீட்டு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய விலையுயர்ந்த நிறைய ஆடைகளை எடுத்து நம்ம ஹீரோனி கையில கொடுக்குறாங்க. இனிமேல் இதெல்லாம் என்னால போட முடியாதுமா, நான் இனி கொஞ்ச நாளா கண்டிப்பா செத்து போயிருவேன், அதனால இதெல்லாம் நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலையுயர்ந்த பொருட்களையும் அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளும் கிடைச்சதடா சான்ஸ், இவ்வளவு நாளா ரோட் ரோடா சுத்தணும், இனிமேலாச்சும் ஜாலியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிரெஸ்ஸையும் வாங்கிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனி மொட்டை மாடியில உட்காந்து ரொம்பவே ஜாலியா இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த கிழட்டு பையன் அந்த பொண்ணு என்னடா இவ்வளவு அழகா இருக்கா, ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வரான். வந்து கடலை போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோனியும் கம்பெனி கொடுக்குறா. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த டயத்துல நம்ம கிழட்டு பையன் நம்ம ஹீரோனியோட ஷூவை மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருதான். அது நேரா தண்ணிக்குள்ள போய் விழுந்துருது. அந்த வாட்டர் டப்பா ஷூவுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றானா, அந்த ஷூவோட ரேட்டு $150, எனக்கு உடனே தந்துருங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா நம்ம கிழட்டு பையன் எக்ஸ்ட்ராவே நான் $20 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டாலரை கொடுத்து நீ புதுசு வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துருதான். உடனே நம்ம ஹீரோனியும் இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த வாட்டர் டப்பா ஷூவையை எடுத்து மாட்டிட்டு நம்ம ஹீரோனியும் பணக்கார வீட்டு பொண்ணும் நேரா ஒரு கடைக்கு போறாங்க. அதாவது கையில காசு இருக்குல்ல, நம்ம டேட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு ரெண்டு பேரும் டேட்டு குத்துறாங்க. டேட்டு குத்தும் போது அந்த டேட்டு குத்துறவனும் என்னடா இந்த பொண்ணுங்க இவ்வளவுகளை வராங்களே, சாட்டு போட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோனியை சாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோனி நீ என்னடா பண்ணிக்கோடா, வந்து எனக்கு டேட்டு மட்டும் ஓசியா குத்துடா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஓப்பனாதான் இருக்கா. அதனால காசும் கம்மியாயிருது அவளுக்கு. காலேஜுக்கு போறேன் அப்படிங்கிற பேர்ல அன்னைக்கு நல்லா ஊரை சுத்திட்டு டேட்டு குத்திட்டு அதுக்கப்புறமா சாயந்திரமா ஆனதும் லிப்ட் கேட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பணக்கார வீட்டோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நமக்கு கேன்சர் இருக்கு, நம்ம இனிமேல் உயிர் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோனி பின்னாடி வந்து காப்பாத்திருந்தாங்க. அப்படி நம்ம ஹீரோனி காப்பாத்தினதுனால அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த ஹீரோனி பொண்ணதான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனிய நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிழவனும் நானும் பாராட்ட போறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோனிய வச்சு அங்க இங்கன்னு நல்லா தடவிட்டு கையிலையும் ஒரு கிஸ்ஸ கொடுத்துட்டு போயிருதான். அடுத்த நாள் நடக்கிற பார்ட்டியில நம்ம ஹீரோனி அந்த பணக்கார அம்மா கொடுத்த ஒரு சூப்பரான டிரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த கிழட்டு பைய ஹீரோவுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவனோட கையில ஒரு கிஸ்ஸ போட்டு போறா. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த கிழட்டு பையில நம்ம ஹீரோனியும் டான்ஸ் ஆடுறத மேல இருந்து அந்த பணக்கார வீட்டு அம்மா பாத்துக்கிட்டே தான் இருக்கு. அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஆடின டான்ஸ் இப்ப ஹீரோனி ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவ நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது நிறைய தூக்க மாத்திரை எடுத்து போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கீழே இங்க பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனியும் அந்த கிழட்டு பையலும் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நடு வீட்டுல வச்சு சாட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கீழே வந்து அந்த பணக்காரமா லைட்டை போட்டுருதா. லைட்டை போட்ட உடனே நம்ம ஹீரோனியும் அந்த கிழட்டு பையலும் நடு வீட்டுல வச்சு சாட்டு போட ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் முழிச்சு பாக்குறாங்க. உடனே நம்ம கிழட்டு பையலுக்கும் அந்த பணக்கார வீட்டு அம்மாவுக்கும் ஃபயர் பத்திக்குது. அதாவது நான் இருக்கும் போதே நீ இன்னொருத்தி கூட சாட்டு போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துருது. உடனே கிழட்டு பயலும் என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சு பாக்குறான். நான் சாட்டுலாம் போடலாமா, சும்மா தான் தடவிக்கிட்டு இருந்தேன், நீ பாக்குறதுக்கு தான் அப்படி தெரிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முட்டு கொடுக்குறான். உடனே அந்த பணக்கார வீட்டு அம்மாவும் அதுக்கப்புறம் நிக்க முடியாம போய் படுத்துருதாங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோனி வந்து நாங்க சாட்டெல்லாம் போடல, சும்மா தான் அந்த கிழட்டு பையனை தடவிக்கிட்டு இருந்தா, நானும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், வேற எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமே பண்ணி சொல்லிடுதா. சத்தியம் பண்ணி சொல்லிட்டு அவளுக்கு ஒயினும் ஊத்தி கொடுக்குற. அந்த ஒயின்ல நல்லா தூக்க மாத்திரையும் கலந்து கொடுக்குறா. அதை குடிச்ச அந்த பணக்கார வீட்டு அம்மா அந்த இடத்துலயே உடனே மயக்கமாயி தூங்கிருந்தாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயே வச்சு நம்ம ஹீரோனியும் கிழட்டு பயலும் விட்ட சாட்ட அந்த இடத்துல நல்லா சாட்டு போட்டு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோனி நம்ம இனிமேல் காலேஜுக்கு போறதுக்கு நம்ம அந்த பணக்கார வீட்டோட அம்மாவோட காரை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம தான் அந்த கிழட்டு பையன் கூட சாட்டு போட்டாச்சே, நமக்கு தான் அந்த வீட்டுல நிறைய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள போய் ஏறி உட்காந்துக்கிறா. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு அந்த இடத்துக்கு வர அங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட கார்ல நீ எப்படி ஏறலாம், இறங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது. அதனால அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் தனியாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவா காலேஜுக்கு போயிருதா. ஹீரோனியும் தனியா காலேஜுக்கு போயிருதா. காலேஜையும் முடிச்சுட்டு வெளியில வரா. வெளியில வரும்போது இந்த கிழட்டு பையன் தான் பொண்ணை கூப்பிடுறதுக்காக காலேஜுக்கு வரான். பொண்ணை கூப்பிடுறதுக்கு காலேஜுக்கு வந்த கிழட்டு பையன் பொண்ணை கூப்பிடாம நம்ம ஹீரோனியை மட்டும் கூட்டிட்டு நேரம் காட்டுக்குள்ளயே போயிருதான். காட்டுக்குள்ள போயிட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியில வந்து நல்லா சாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது கிழட்டு பையன் மட்டும் வீட்டுக்குள்ள போயிருதான். அந்த ஹீரோனி பொண்ணு வெளியிலேயே நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்த அந்த பணக்கார பொண்ணு சரி சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நேத்து நான் ஒண்ணு அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருதா. வீட்டுக்குள்ள வந்த ஹீரோனி பொண்ணு ஒரு சூப்பரான பிளான் பண்றா. நமக்கு எதிரியா இருக்கிறது அந்த பணக்கார வீட்டு அம்மா தான், அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம தான் இந்த வீட்டோட முதலாளி ஆயிருவோம், அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும், காலம் ஃபுல்லா நம்ம பணக்காரியாவே வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களையே தீத்துக்கிட்டதுக்கு ஒரு பிளான் பண்றா. அடுத்த நாள் காலையில அந்த பணக்கார வீட்டு அம்மா ஒரு சூப்பரான பாட்டை போட்டுட்டு அந்த இடத்துல வாக்கிங் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பின்னாடி வந்த நம்ம ஹீரோனி அந்த பணக்கார வீட்டு அம்மாவை இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து தற்கொலை பண்ணி செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி உயிர் பழைச்சாலோ அந்த இடத்துல இருந்து பின்னாடி இருந்து நம்ம ஹீரோனி தள்ளி விட்டு கொலையும் பண்ணிருதா. அதுக்கப்புறம் ஒரு வழியா தான் அம்மா ஏற்கனவே தற்கொலை பண்ணி தான் சாகணும்னு நினைச்சாங்க, ஒரு வழியா தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே நினைச்சிட்டு அவங்களோட இறுதி மரியாதையும் முடிச்சுட்டு வீட்டுல தனியா உட்காந்து அழுதுட்டு அன்னைக்கு நாளையும் முடிக்கிறாங்க. உடனே அடுத்த நாள் நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு என்ன சொல்றனா, இனிமேல் அம்மாவோட பொறுப்பெல்லாம் நம்ம தான் பாத்துக்கணும், ஏன்னா அந்த காரை இனிமேல் நம்ம தான் ஓட்டணும், நம்ம அம்மாவோட பொறுப்புல இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்து தொடச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த காரை தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஹீரோனி என்ன சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாமே அப்படின்னு சொல்லிருதா. உடனே அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரே ஓட்ட தெரியாம ரெண்டு பேரும் கண்ணா முன்னானு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு பாட்டு படிக்கிறா. அந்த பாட்டு யாரோட பாட்டுனா தான் அம்மாவோட பாட்டு தான். அதாவது இறந்து போனாங்கல்ல அந்த அம்மா தான் அந்த பாட்டை படிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, அந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வீட்டு பொண்ணு கேட்டேன். உடனே ஆமா நான் அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் கேட்டேன், நேத்து அந்த பாட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் தான் அவங்க அம்மாவையும் தள்ளி கொலை பண்ணேன் அப்படின்னு ஓப்பனாவே ஒத்துக்கிறா. இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. எங்க வீட்டுல இருந்துகிட்டு எங்க அம்மாவே நீ கொலை பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துருது. அதனால நம்ம ஹீரோனி என்ன பண்ணிருந்தானா, நேரா காரை கொண்டு ஒரு மரத்து மேலேயே விட்டுருதா. இதனால நம்ம ஹீரோனியோட தலை ஸ்டீரிங்ல அடிபட்டுருது. நம்ம அந்த பணக்கார வீட்டு பொண்ணோட தலை கண்ணாடியில பட்டு பயங்கரமா அடிபட்டுருது. உடனே ஹீரோனியும் அந்த இடத்துல அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு தான் உயிர் பழைச்சா போதுன்ட்டு ஓடியே போயிருதா. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு முழிச்சு பாக்குறா ஆஸ்பத்திரியில இருக்க. ஆஸ்பத்திரியில இருக்கும் போது அவளுக்கு தலையில எல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கு, தன்னோட அப்பா தான் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்காரு. உடனே அந்த பணக்கார வீட்டு பொண்ணு சொல்றா, நம்ம அம்மாவை கொலை பண்ணது அந்த ஹீரோனி தான், அந்த ஹீரோனியும் நீங்களும் இனிமேல் சேரவே கூடாது, அவளை நம்ம வீட்டை விட்டு உடனடியா துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே கிழட்டு பையன் என்ன சொல்றானா, உனக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்குமா, அதனாலதான் உனக்கு மூளை குழம்பி இருக்கு, ஒரு வாரம் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு கிழட்டு பையன் வீட்டுக்கு போயிருந்தான். வீட்டுக்கு போன கிழட்டு பையன் சும்மா இருக்காம நடு வீட்டுல வச்சு நம்ம ஹீரோனியை போட்டு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு நாளும் கும்மாங்குத்து குத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தது அந்த பணக்கார வீட்டு பொண்ணோட அம்மா தான். இப்பாவா உயிரோடு இல்ல அப்படின்ன உடனே ரெண்டு பேருமே இங்க இல்ல அப்படின்ன உடனே நம்ம கிழட்டு பையல நம்ம ஹீரோனியை போட்டு நடு வீட்டுலயே போட்டு சாட்டு போட ஆரம்பிக்கான். ஆனா நம்ம பணக்கார வீட்டு பொண்ணு ஆஸ்பத்திரியில இருந்து எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தப்பிச்சு லிப்ட் எல்லாம் கேட்டு நேரா வீட்டுக்கும் வந்துருதா. வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது நடு வீட்டுல போட்டு இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருதா. கத்திக்கிட்டே அந்த பொண்ணு ஓடுறா, அவளுக்கு பின்னாடியே நம்ம கிழட்டு பையன் ஓடுறான், கிழட்டு பையனுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோனியும் ஓடி வரா. அப்படி ஓடி வரும்போது நம்ம கிழட்டு பையன் கீழே வலிக்கு விழுந்துருதான். ஒரு வழியா நம்ம கிழட்டு பையன் ஹீரோனி பணக்கார வீட்டு பொண்ணு மூணு பேருமே ஒன்னா சேர்ந்துருதாங்க. அந்த டயத்துல நம்ம ஹீரோனி என்ன சொல்றானா, நான் பண்ணது தப்புதான், எனக்கு நீங்க தான் வாழ்க்கை கொடுத்தீங்க, ஆனா நான் உங்களோட அம்மாவையே இப்படி கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசாட்சி அவளை குத்துனதுனால எந்த இடத்துல இருந்து அந்த பணக்கார வீட்டு அம்மா தற்கொலை பண்ணி செத்து போனாங்களோ அதே இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோனியும் தற்கொலை பண்ணி செத்தே போயிருதா. நம்ம ஹீரோனி இப்படி தற்கொலை பண்ணி செத்த உடனே இந்த இடத்துலயே பாய்சன் ஐவி அப்படிங்கிற இந்த படம் முடிவடையுது. இந்த படத்துல நம்ம ஹீரோனிக்கு ஸ்டார்டிங்ல 10 பைசா இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா இந்த பணக்கார வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பணக்கார வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பணக்கார வீட்டோட முதலாளியமாவே கொண்டுட்டு நம்மளே அந்த பணக்கார வீட்டுக்கு முதலாளி ஆயிரணும் அப்படின்னு நினைச்சதுனாலதான் ஹீரோனி கடைசியில இறந்து போயிருதா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.